சீனா, டெய்லி பாறேன் மழை பெய்கிற மாதிரியே இருக்குடி, ஆனால் மழை வர மாட்டேக்கி. நல்லா காற்று வீசுது, நல்லா மேகமூட்டமாக இருக்குது. நானும் நினைப்பேன் நல்லா அன்றைக்கி மேலே செம போடு போட போதுன்னு நினைப்பேன். பார்த்தா கடைசியாக மழை வராது. இப்படியே ஒரு வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்குடி மழை வராமல். அட ஆமராணிக்கா, வெறும் வெயில் ஊமை வெயில் அடிக்குதுக்கா. இப்போ பாருங்களேன், கிச்சனில் நிற்க முடியுதா? கொஞ்ச நேரத்தில் வேர்த்து ஊற்றிடுது, நம்ம வெளியில் வந்து உட்கார வேண்டியதாக இருக்குது. எப்போ தான் நல்லா மழை பெய்கிற சீசன் வருமோ தெரியல. ஜூன் வந்துட்டுக்கா, இன்னும் மழை வெயில் வெளியே ஃபுல்லும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குதுக்கா. இக்கா, நீங்கள் மூணு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? நாங்கள் வீட்டிலலாம் போய் தேடிட்டு வரேங்க்கா. இங்கே உட்காந்து நல்லா கதை அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். என்ன முக்கம்மா, என்ன விஷயம், ஏன் வீட்டுக்கெல்லாம் போய் தேடினேன், என்ன விஷயம் சொல்லு. ஆமாம் முக்கம்மா, நாங்கள் மூணு பேரும் கதை அடிக்கிறோம், நீ ஒருத்தி தான் குறைவா, உட்காந்து நீ எங்கள் கூட கதை அடிவா. ஏக்கா, நம்ம ஊரில் பெரிய மால் வருதான் உங்களுக்கு தெரியுமா? நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நோட்டீஸை பார்த்தீங்களா? எனக்கு பெரிய மால் வருதான் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? நான் ஒரு நோட்டீஸும் பார்க்கல தாயே. ஏக்கா, ரோடு ரோடாக நோட்டீஸ் கொடுத்தாங்கக்கா, ஒரே விளம்பரம் டிவியில் செல்ஃபோன்லலாம் வந்தது. நீங்கள் எதை தான் பார்ப்பீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. காம்போடு வாழ்க்குள்ளெல்லாம் போட்டுட்டு போனால் நோட்டீஸை, நீங்கள் அதை நல்லா கூட்டி பெருக்கி தீயை வச்சு கொடுத்துருப்பீங்க. உங்கள் பிள்ளையிலங்க விளம்பரம் வந்தால் பார்க்க போது ஸ்கிப் பண்ணி விட்ருங்க, அப்புறம் எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? முக்கம்மா, நாங்கள் என்ன உன்னை மாதிரியா, எங்களுக்கு வீட்டில் 1008 வேலை இருக்குது. நீ எப்படியா, வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், அந்த தம்பிக்கு சோறாக்க மாட்டேன், குழம்பாக்க மாட்டேன். நீ ஒரு ரோடாக சுற்றிக்கிட்டு வருவ, ஏன் என்ன கொடுத்தாலும் வாங்கி படிச்சுக்கிட்டு அது எங்கே இருக்குன்னு அவங்ககிட்டே விளக்கம் கேட்டுக்கிட்டு. எம்மா, நீ வீட்லேயே கிடக்க மாட்டியே, உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். அக்கா வள்ளியக்கா, ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் ரோடு ரோடாக எங்கே காலையிறேன், சும்மா வாக்கிங் போவேன், அந்த டைமில் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்குவேன். நான் வாக்கிங் கிக்கிங் போகிறனால தானக்கா 4 விஷயம் எனக்கு தெரியுது. வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்களை மாதிரி நானும் ஒன்றும் தெரியாதவளாக இருப்பேன். சரி, என்ன முக்கம்மா, இப்போ அந்த மாலில் என்ன இருக்கான், அதை பற்றி சொல்லு. எக்கா, அந்த மாலில் வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள், ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே இருக்காங்க்கா. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் ஆஃபராங்க்கா. கூட்டம் அலமோது, நம்ம போனால் அந்த ஆஃபர் கிடைக்குமோ என்னமோ. பாருங்களாக்கா, இன்னைக்கு போயிட்டு வரலாம். என்னட்டி சொல்கிற, ஒரு வாரம் தான் ஆஃபரா? ஆமராணிக்கா, ஒரு வாரம், அதுலேயும் 3 முடிஞ்சிருச்சு, நீ 4 தான் இருக்குது. கடைசி 2 நாள்லாம் போகக்கூடாதுக்கா, நிறைய கூட்டம் இருக்கும். இன்னைக்கு தான் நம்ம சரியான நாள், வாங்கக்கா. இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம், பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருங்க. பேசாமல் வள்ளி, சீலா, வாட்டி, நம்ம சும்மா தானே இருக்கோம் இன்னைக்கு, என்ன தான் அப்படி அந்த மாலில் இருக்குது? சப்போஸ் நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம்ல, ஆஃபரில் கிடச்சா வாங்கிட்டு போயிட்டு வரலாம். அப்படியாக்கா சொல்கிறீங்க, எனக்கும் கொஞ்சம் பொருள் தேவைப்படுது தான், ஆஃபரில் கிடச்சா நல்லது தான். சரி சரி, வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏடி பூமாரி, என்னது எஸ்கலேட்டரா? எஸ்கலேட்டர் என்னது இது, இதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? என்னடி இது எஸ்கலேட்டருங்கிறீங்க? ஆமாம், இதையே நட்ட நடுவில் நிப்பாட்டி வச்சுருக்கான் கடைக்கு நடுவில். இப்படி பாதி இடத்த அடைச்சி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு கடையை போட்டிருக்கலாம். இப்போ வீணடிச்சிட்டாங்களே இந்த இடத்த வச்சு. என்ன சொல்ற பூமாரி, மேல கொண்டு போய் சேர்த்துருமா மொத மாடிக்கா? சரி மக்களே, பார்த்து கவனமா விளையாடுங்க. இதை பார்த்தாலே அம்மைக்கு தலையெல்லாம் சுத்துது. இதுல எப்படி அம்மா மேலே போக போறோன்னு தெரியல. பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இப்பிள்ளைங்களா? இது காமெடி இல்லை,
எனக்கு பயமாக இருக்குது மனசுக்குள்ளே, அப்படியே அப்பா பயமாக இருக்குது, இதில் எப்படி ஏறுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். காலை வச்சோம்னா டர்ருன்னு போயிருங்க, காலை வைக்கிறதுக்கு பயமாக இருக்கே, காலை வச்சா தானே டரட்டுன்னு போக முடியும். பூமாரி, இதில் நான் ஸ்லிப் ஆகி கால் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? என் கால் அப்படியே உள்ளே இழுத்துக்குமோ? அதை நினைச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு, காலை வைக்கே பயமாக இருக்கு எனக்கு. முக்கம்மா மேலே வரலையா, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கா ராணிக்கா? இந்த எஸ்கலேட்டரா, அதில் ஏறதுக்கு பயமாக இருக்கு, கால் வைக்கவே பயமாக இருக்குக்கா. நீங்கள் எப்படி காலை வச்சு டஸ்ன்னு போயிட்டீங்கக்கா? மூக்கம்மா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நாங்களே பயந்தவங்க, நாங்களே ஏறி சர்றன்னு வந்துட்டோம். நீ இம்மா பெருசா வளர்ந்துருக்க, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, கால வச்சு ஏறி வா மேலே. இக்கா ராணிக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இக்கா ராணிக்கா நீங்க குண்டா இருக்கீங்களே, எப்படி மேல போனீங்க? ஏட்டி மூக்கம்மா இதான் ஜாக்கினு என குண்டுங்கிற, மேல வா உனக்கு இருக்கு. மேலே தானக்கா வர்றதுக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், இங்க படிக்கட்டு எதுவும் இல்லையாக்கா, ஏறி வந்துருந்தேன். பூமாரி என் கையை பிடிச்சிக்கிறியாமா, அப்படி நைஸா உன் கூட வந்துருந்தேன். பூமாரிமா காமெடி பண்ணாதடா, எப்படியாச்சும் என்ன மேல கூட்டிட்டு போயிரு தங்கமே, இந்த எஸ்கலேட்டரை பார்த்தாலேயே உயிரே போகுது, பயமா இருக்கு. பூமாரி அந்த அஞ்சலி பிள்ளை வேணும்னே என்னை தள்ளி விட்டுறேன் எஸ்கலேட்டர்ல, அப்புறம் என்ன அவ்வளவுதான், கால் உள்ள போயிரும். பிள்ளைலா என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? இக்கா ராணிக்கா நான் இன்னைக்கு எதுவும் வாங்க வரலக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இந்த எஸ்கலேட்டர் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் வரலக்கா. பூமாரி ஒரு காலை எடுத்து வச்சேன்ல, இன்னொரு கால் வரமாட்டிக்கு, அதனால நான் இன்னொரு காலம் பின்னாடி எடுத்துக்கிட்டேன், என்னால வர முடியலம்மா. ஐயோ என்னை விட்டுருங்க, நான் ஓடுறேன் வீட்டுக்கு. பூமாரி இதுக்கு மேலே இந்த எஸ்கலேட்டரில் என்னால் வர முடியாதுமா, நான் எங்கிட்டாச்சும் நாலு பேர்ட்ட விசாரிச்சு படிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அதில் ஏறி வரேன். இந்த எஸ்கலேட்டருக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்பா, என் காலெல்லாம் அதில் வச்சா என் கால் உடஞ்சிரும், சத்தியமாக நான் இதில் ஏறமாட்டேன், மூணு கும்பிடு இந்த எஸ்கலேட்டருக்கு, படிக்கட்டு தான் எனக்கு சரிப்பட்டு வரும், நான் போகிறேன் படிக்கட்டை பார்த்து.